மேதகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் நேற்றைய தினம் கோவையில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. அதைத் தொடர்ந்து இன்று காலையில் கோவையினுடைய பல பகுதிகளுக்கு சென்று அவரே நேரடியாக துப்புரவு பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது, பொது கழிப்பிடத்தை பார்வையிட்டது போன்ற சம்பவங்களை இப்பொழுது அரசியல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று தனியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ அழைத்து ஆலோசனை நடத்த முடியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். இது உரிமையில் தலையிடுவது ஆகாதா? 7 கோடி மாநில மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது ஆளுநர் அவர்கள் எப்படி அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்துவது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது, சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஆளுநர் அவர்கள் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவர் அதிகாரிகளை அழைத்து பேசியிருக்கிறார். இதில் அந்த பணியில் அவர்கள் அந்த பணியில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா, இல்லை அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்த விதமான ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கிறதா என்று கேட்டால், ஆளுநர்கள் வெறும் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டிருப்பதற்காக மட்டும் நியமிக்கப்பட்டவர் கிடையாது. அவர் தமிழகத்தில் நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பொறுப்பும், தமிழக மக்களுடைய ஒவ்வொரு வரிப்பணமும் முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. பொதுவாக அவர்கள் தலையிடுவதில்லையே தவிர, தார்மீகமாக தலையிடுவதில்லையே தவிர, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு அமைச்சரை அழைத்து பேசுவதோ, முதலமைச்சரை அழைத்து பேசுவதோ, அல்லது அதிகாரி அழைத்து பேசுவதோ எந்த விதத்திலையும் சட்டவிரோதமாக கருத இயலாது, கருதக்கூடாது. பாரத பிரதமர் அவர்களால் இந்தியா முழுமைக்கும் சுவாச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை எப்படி என்று சொன்னால், துப்புரவு பணியாளர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா? பொதுமக்களுக்கு, குடிமக்களுக்கு அதிலே பங்கு கிடையாதா? பிற அதிகாரிகளுக்கு அதிலே பங்கு கிடையாதா? ஐஏஎஸ் அதிகாரம், ஐபிஎஸ் அதிகாரம், அமைச்சர்களும் அவருடைய இருக்கையிலே அமர்ந்து கொண்டு மட்டும் கீழக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் ஏறி துப்புரவு செய்வதுதான் தூய்மை இந்தியாவுடைய நோக்கமா? அதுதான் அதனுடைய உட்பொருளா? அல்ல, அதனுடைய பொருள் இல்லை. இந்தியாவினுடைய தலைக்குடிமகன் என்று அழைக்கக்கூடியது கடைக்குடிமகன் வரையிலும் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் தூய்மை இந்தியாவினுடைய ஒரு நோக்கம். ஒரு நோயை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஊழலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் அனைவரும் அதிலே சாதியை வித்தியாசம் பாராமல், மத வித்தியாசம் பாராமல், அதிகார வித்தியாசம் பாராமல், படிப்பு வித்தியாசம் பார்க்காமல் இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனும் அதிலே தங்களை நேரடியாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய பொருள். எனவே அந்த கண்ணோடத்தோடு, அந்த பரந்தப்பட்ட கண்ணோடத்தோடு ஒரு விஷயத்தை அணுவதற்கு மாறாக ஏதோ ஒரு மத்திய அரசு ஆளுநர் மூலமாக தமிழக அரசியலை உள்நுழைகிறது என்று பார்ப்பது, அது உடனடியாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுநர் துணைநிலை ஆளுநரோடு ஒப்பிடுவது என்பதெல்லாம் அது எந்த விதத்திலே சரி என்று எனக்கு தோன்றவில்லை. செயல்படாமல் ஒரு ஆளுநர் இருந்தால் அது விமர்சனத்துக்கு ஆளாக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் தன்னுடைய வீட்டிலே இல்லாமல் வெளியே வந்து செயல்படுவதற்கு முன்வருகின்றபடி பாராட்டுவதற்கு மனசு முதல்ல வரணும். அதை விட்டுவிட்டு உடனடியாக எல்லாவற்றிலுமே குற்றம் கண்டுபிடிப்பது என்பது வந்து அதுவே நம்
நமக்கு இருக்கக்கூடிய அது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோயாக நான் கருதுகிறேன். இந்தியா ஒரு முழுமையான, இந்தியா தான் ஒரு தேசம், தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்த மாநில மக்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமான பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை, கோவையை அல்லது மதுரையை, திருநெல்வேலி, சென்னையை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. ஒரு குறை காணப்பட்டால், ஒரு குறை தென்பட்டால், ஒரு திட்டத்தை, அரசனுடைய திட்டம், மத்திய அரசனுடைய திட்டம், மாநில அரசனுடைய திட்டத்தில் ஒரு குறை காணுகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு, அது நேரடியாக அவர்களே களத்தில் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதன் மூலமாக ஒரு கருத்து பரிமாறப்படுகிறது. நாம் நம்மை முதலே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வீதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கழிப்பிடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கடமை உணர்வு, பொறுப்புணர்வு அனைத்து குடிமக்களுக்கும் மேலும் ஆளுநர் புரோகித்தவருடைய நடவடிக்கைகளால் உணர்த்தப்படுகிறது, ஊட்டப்படுகிறது. அது அந்த அளவுக்கு இதை வரவேற்றுத்தான் பார்க்க வேண்டும் தவிர, இதை வந்து தமிழக அரசு இல்லை, ஆளுநர்கள் தலையிடுகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு என்று இருக்கின்ற பொழுது என்று பார்த்தால் அப்பொழுது எதற்குமே விடிவுகாலம் வராது. அப்படி என்று பார்த்தால் 1991-96 வெள்ளம் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்று சென்னாரெட்டி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்தார். தமிழகத்தினுடைய பல அரசியல் கட்சிகளும் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் குற்றம் சுமத்தி சுப்பிரமணிய சாமியரும் பக்கம் பக்கமாக ஆதாரங்களோடு ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் சென்னாரெட்டி கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தானே வழக்கு தொடுக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்றார், சசிகலா சிறையில் இருக்கிறார். அதுக்கு பிறகு 2001-2006 வரையிலும் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது கேபிள் டிவிகளை அரசுடைமை ஆக்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த பொழுது அரசுடைமை ஆக்கக்கூடாது என்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் அவர்களை நேரடியாக சென்று ஆளுநர்களை சந்தித்து மனு கொடுத்தாரே. அப்போ ஆளுநர் என்று சொல்லக்கூடியவர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லை ஏதாவது தவறு நடக்கின்ற பொழுது மனு வாங்குவதற்கு மட்டும்தான் இருப்பார்களா? நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணத்தினால்தான் ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. எனவே தமிழகத்தில், தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல, இந்தியாவுடைய எந்த பகுதியிலையும் என்ன தவறுகள் நடந்தாலும் உயரும் தலைக்குடிமன்று அழைக்கக்கூடிய ஜனாதிபதி முதல் பிரதமர் முதல் கடையில் இருக்கக்கூடிய தலையார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிராம அந்த அலுவலர் வரையிலும் எல்லோருக்கும் எல்லாவற்றிலையும் பொறுப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இப்பொழுது புரோகித் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியது அல்லது அவர் களத்திலே இறங்கி வீதியிலே இறங்கி சுகாதாரத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காக எடுத்த நடவடிக்கை எதையுமே நாம் குறையாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை, குறையோடு பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. என்று சொன்னால் இப்பொழுது தமிழ்நாடும் பல மாவட்டங்களில் தூய்மை இன்மையின் காரணமாகத்தான் எண்ணற்றோர் டெங்கு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பல நாடுகள் ஒப்பிடுகிறோம், சிங்கப்பூர் ஒப்பிடுகிறோம், ஜெர்மனி ஒப்பிடுகிறோம், அமெரிக்காவை ஒப்பிடுகிறோம், அங்கெல்லாம் அப்படி தூய்மையாக இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் தூய்மையாக இருக்கிறது, பேருந்து நிலையம் தூய்மையாக இருக்கிறது, பொதுக்கிடத்தை இப்படி வைத்திருக்கான்னு சொல்லுகிறோம். எனவே நமது நாட்டிலேயும் வெறும் பேச்சு கொண்டிருந்தால் போதாது, ஒரு களத்தில் இறங்க வேண்டும். ஒரு அரசனுடைய நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுவதற்கு ஆளுநர் அவர்கள் கடந்த பிற ஆளுநர்களை காட்டிலும் வித்தியாசமாக அவர் வந்து களத்தில் இறங்கி இந்த தூய்மையினுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்காக களம் இருக்கிறார்னு சொன்னால் இதை ஒரு நல்ல பார்வையோடு தான் பார்க்க வேண்டும். வேறு எப்படி வேண்டும்னா பார்ப்பது வந்து அது அரசியலாகத்தான் கருதப்படுமே தவிர இதன் மூலமாக மாநில ஆட்சி பறிபோய்விட்டது என்று கருதுவது அரசியலில் பொதுவாக ஒரு நல்ல நோக்கத்தோடு அணுகக்கூடிய கருத்தாக கருது இயலாது. எனவே புரோகித் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அதாவது வந்து அதிகாரிய ஆலோசனை நடத்தியதும் அதை குற்றமாக பார்க்க வேண்டியது, தவறாக பார்க்க வேண்டியது, சட்டவிரோதமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஒருவேளை இந்த அரசு எல்லாருக்கும் குற்றம் சொல்றாங்க, அரசு செயல்படாமல் இருக்குது,
ஒருவேளை வாழ்வு அவர்கள் அமைச்சர்களை பேசலாம், அதிகாரிகள் பேசும் மூலமாக அந்த அரசு தன்னை திருத்திக் கொண்டு ஒரு சுணக்கமாக இருந்தால் அந்த அரசு ஒரு ஸ்டிமுலேஷன், அதாவது வந்து எங்கிருந்தாவது வந்து ஒரு ஸ்டிமுலேஷன், எப்படி காலையில வந்து 6 மணிக்கு எந்திரிச்சோடனே 11 மணிக்கு டீ சாப்பிட்ற எதுக்காக பாடி வந்து சூடுபடுத்திக் கொடுப்பதற்காக, அதுபோல வந்து ஒரு ஸ்டிமுலஸ். ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல ஆய்வு பண்றாரு அப்படின்னா இனி எல்லா இடத்துக்கும் மாவட்டத்துக்கு போனா என்ன ஆகிறது, அப்ப நாம் வந்து நமக்கு வந்து இந்த மக்கள் மத்தியில அவப்பெயர் வறுமை என்ற உணர்வோடாவது இந்த அரசு வந்து தன்னை தகவமைத்துக் கொண்டு வேகமாக செயல்படுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அப்படித்தான் பாசிட்டிவா பார்க்கணும், அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். எனவே இது வரவேற்கத்தக்கதாக தான் கருத முடியும்.